ஏண்டாப்பா முருகா நாங்கெல்லாம் அவருக்கு காபி குடிக்க மாட்டோம் டேய் அவர் செய்யற உதவிக்கு அவருக்கு காபி குடிக்க மாட்டோம் முதல்ல இவனை மடக்கி போடணும் இனிமே அவருக்கு காபி சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வாங்கி தராத தெனோ ஒரு போஷல்ல இருந்து நாங்க குடுக்குறோம் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம் அவரும் நாதி இல்லாம போயில்ல எல்லாரும் உன்னதாண்டா கட்டிட்டு இருக்கோம் பதில் சொல்லிட்டு போயண்டா இந்த பக்தர்கள் கோரிக்கை அவர் காதுல போடுறா இந்த மாதிரி என்ன யாரும் கேட்கலங்க उलग नाम के நமக்கு மூணு வேளை சாப்பிட யோகியத இருந்தா தான் மத்தவங்க நம்ம சாப்பிட கூப்பிடுவாங்க சரி சரி போய் பாத்ரூம் காலியா இருக்கான்னு பாரு இல்லேனா கியூல நின்னு இடத்த புடி உடம்பெல்லாம் நம்ம நம்ம அரிக்குது குளிக்கணும் அரே சீக்கிராரே நம்ம அழகா அரிக்கணும் யார் தலையில ஆமா உங்களுக்கு எப்பவும் காலியும் கண்டாலும் தான் என்னமா அது நீ இந்த வேலையில பண்ணிட்டு இருக்க டாக்டர் என்னமா சொன்னாரு அடுத்த வாரம் கேடு अनेகமா ஆயுத கேசா இருக்கும்னு சொன்னாரு போச்சுடா வருமானத்துக்காக சில டாக்டர்ங்க நார்மல் கேசே ஆபரேஷன் கேசா பண்ணிறானுங்க கத்தி எடுத்த காசு कषाय मंज काम पत्ते विटे என்ன உங்க ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் விஷயம்ல என்னாச்சு கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர்ல போய் தான் ஆகணும்ட்டாங்க திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா குழந்தைகளோட படிப்பு குடும்பம் எல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆயிடும் சார் நியாயம் தான் உங்க மேனேஜர் அட்ரஸ் கொடுங்க நானே நேர்ல போய் பார்க்கறேன் when i am here no fear thank you sir அடடே குழந்தை அழுதே அடடே ஏண்டாமா ஓடி 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 அடடே என்ன வயசாச்சு ரெண்டு வயசாச்சு ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கற அம்மா அப்பா கூட சொல்ல மாட்டேங்கற அப்படியே மருதமலைக்கு முடி எடுக்கறதா வேண்டிட்டு இருக்கோம் ஓஹோ ஏண்டாமா பேச மாட்டேங்கற ஏண்டாமா நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி அம்மா வந்தாச்சு நீங்க மருதமலைக்கு போய் முடி அரைக்கலாம் இதே மாதிரி இளையராஜா இன்னொரு டியூன் போட்டா அப்பாவும் வந்துரும் திருமாவல நிறைய நல்லது இருக்கு குட் மார்னிங் சார் உங்களை தான் நினைச்சிட்டே வந்தேன் இந்தாங்க நீங்க கேட்ட 250 ரூபாய் இதுவும் வழக்கம் போல மேடத்துக்கு வாடகை கொடுக்கத்தான் உங்களுக்கும் அந்த மேடத்துக்கும் கணக்கே தீராது போல இருக்கு 1 ஆம் தேதியான கராரா வாங்கிறாளே என்ன பொம்பளைவ மேடம் அர்ச்சனா மணி மேடம் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் குர்சாமி நேத்துக்கு கேஸ் ஃபோன் பண்ணி கொண்டு கொடுத்தனா இல்ல மேடம் இன்னைக்கு அந்த கம்பெனி போய் 5 பத்த கொடுத்து ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு வா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மத்தியானம் 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க சப்பாத்தி பண்ணு ஸ்வீட் பண்ணு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போய் பிரேக்பாஸ்ட் பண்ணு இது பாரு பாப்பா ரூம்ல துணி இருக்க என் ரூம்லயும் துணி இருக்க என் ரூம் பெட்ஷீட் சோஃபா கவர் எல்லாத்தையும் இன்னைக்கு தோபி போட்டு சாயந்திரமே கொண்டு கொடுக்கணும் கார்பெட் எல்லாம் க்ளீன் பண்ணி வை மத்தியானம் கெஸ்ட் வராங்க தோட்டக்கார வந்தா நான் பார்க்கணும் சொன்னேன் இங்க வாங்க சார் இங்க வாங்க குட் மார்னிங் அர்ச்சனா மேடம் ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டல எனக்கு தெரியும் ஏன் இன்னைக்கு லேட் சம்சாரம் பாசத்துல வழிக்கு விழுந்துடுச்சு யார் பாசத்துல முத்த பாசத்துல சிச்சி என்ன இது காலங்க தல சரியா பேசுங்க பாசம்னா பாசிமா அத இரும்பு பிரஷ் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு சோத்தை வடிச்சிட்டு துணி எல்லாம் தோச்சு போட்டுட்டு நேரா ஓடி வர ரொம்ப நல்லா இருக்கு இப்படியே வீட்டு வேலைகளை செஞ்சிட்டுங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் ஆபீஸ் வேலை யார் செய்யறது இதையே தான் என் சம்சாரம் ரிவர்ஸ்ல கேக்குது இப்போ நிறுத்துங்க 7:30 மணிக்கு ராதாவை டென்னிஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு 7:30 மணிக்கு ஸ்விமிங் கொண்டு விடணுமே விட்டீங்களா இன்னேரம் கோல்டன் பீச்ல கோல்ட் ஃபிஷ் மாதிரி ராதா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம்
அவர் சார்ஜ் எடுத்துக்க இன்னைக்கு வந்திருக்கார் உங்களை நேத்துக்கே டியூட்டில ஜாயின் பண்ண சொன்னேன் ஏன் வரல நேத்து நவமி நாள் நல்லா இல்ல அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கேன் இத பாருங்க இப்படி அஷ்டமி நவமி ராகு காலம் வெயில் காலம் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது எனக்கு அது பிடிக்காது சாரி மேடம் இனிமே சரியா நடந்துக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ பேனா லிங்க் தீந்து போச்சு கொஞ்சம் போட்டு கொடுங்க இங்க பாட்டில் கீழே இருக்கு மேடம் இதுல கை தொடங்க ஓ தேங்க்யூ யூ கேன் கோ தேங்க்யூ மேடம் மிஸ்டர் சிவராம மேடம் அந்த பேப்பர் எடுங்க குப்ப கூடையில போட்ட பேப்பர் எல்லாம் உங்களுக்கு எதுக்குமா இதுல பாத்தீங்களா அவரோட கைரேக பதிஞ்சிருக்கு புதுசா கேஷியரா சேர்ந்திருக்காரு எப்ப என்ன நடக்குமோ தெரியாது இந்த பேப்பரை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது சைலன்ஸ் இன்னைக்கு என்ன அப்பாயின்மெண்ட் எனக்கு சவேரா ஹோட்டல்ல தங்கி இருக்கிற கனடா கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் அக்ரிமெண்ட் எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு ஒன்றரை மூணு ராகு காலம் அதான் இப்பதான கேஷியருக்கு சொன்னேன் ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்த்தா கம்பெனி உருப்படாது நான் கரெக்டா ரெண்டரை மணிக்கு இங்க இருந்து பண்ணும் ஓகே மேடம் குண்டு பைய பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்குது நீ லெஸ் பிள்ளையார் கோயில் பக்கம் போய் சைக்கிள் ஸ்டாண்ட்ல கவனிச்சுக்க சீக்கிரம் போ நம்முள்ள மன்றி நீ பீச்சு பக்கம் போய் ஐஸ் வியாபாரத்தை கவனி போ போ பீடி பிடிக்காத போ போ நான் அடிச்சபடி நீ ஜூவுக்கு போய் மாங்கா வியாபாரத்தை கவனி ஜூவுக்கு உள்ளார போயிடாத யானையோட குட்டி யானையா புடிச்சிருவாங்க போ 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 நீ இன்னைக்கு நம்ம எங்க போறது இல்ல இன்னைக்கு எந்த பிறந்த நாள் ரேடியோ குழம்பு கேட்கணும் எந்த சொந்தக்காரங்க எல்லாம் வாழ்த்து அனுப்புவாங்க எந்த அம்மா அம்மம்மா அப்பா அப்பம்மா அத்தை சித்தத்தை பெத்தத்தை ஐயோ லபோதி போல அப்பப்போ ஏன்பா என்ன ஐயோ அப்பப்பான அலையிட்டு இருக்க தொடங்கிட்டு முடிக்க முடியல என்ன குரு இந்த வாரம் என்ன ஹெல்ப் ஒண்ணு தேவைப்படலையா தேவைப்படுது காத கொண்ட இந்த புரிஞ்சுதா இல்ல இப்படி சொன்னது இந்த காது வழியா போயிடுச்சு அடப்பாவி ஆயில போல முடிச்சிடுற குரு டிரைவர் ரைட்ல திரும்பி போ என்ன இங்க புதுசா நோய் என்று போய் போட்டுக்கான் டைம் வேற ஆயிட்டு இருக்கு பக்கத்து ரோட்ல போ இன்னைக்கு இவ்வளவு தடங்கள் வந்துட்டு இருக்கு டைம் ஆயிடுச்சு டிரைவர் ரிவர்ஸ் எடுத்து மெயின் ரோட்ல போ கொஞ்சம் ஃபாஸ்டா போறியா கண்ணாடிய வெய்ய டயர் வடிக்கிற சத்தம் கொழும்புல கேட்கணும் வண்டி வருது நீ குடிஞ்சது போதும் ஓடி வா ஓடி வா என்னாச்சு டயர் பஞ்சர்மா ஓ எல்லாம் இந்த நேரத்துல தான் வரும் தலையெழுத்து இந்த நான் டாக்ஸி பிடிச்சு போறேன் டாக்ஸி நீ காவல் சீக்கிரம் எடுத்துட்டு வா இவ்வளவு லேட்டா வரீங்களே வழியில எவ்வளவு தடங்கள் தெரியுமா போறது குறைக்கு கார் டயர் வேற பஞ்ச எங்க பாத்தி காத்துட்டு இருக்காங்களா வாங்க பார்ட்டி இந்நேரம் கனடா போறதுக்கு பிளைட்ல ஏறி இருப்பாங்கம்மா நம்ம அக்ரிமெண்ட் வேற கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க நமக்கு அதனால 10 லட்சம் ரூபாய் லாஸ் போலாம் வாங்க
ஆபீஸ்ல இருக்காரு பஞ்சு எடுத்துட்டு போ அப்பதானே அவர் பாட்டுக்கு இருட்டோம் அதோட முக்கியம் ராதா பாத்துட்டு போறாரு அப்ப ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போடா போடா சொல்லிடு ராதா பை எங்க வீட்டுக்காரர் தான் எஸ்பி ஆச்சே ஒரு கம்பெனி கொடுங்க அவர்கிட்ட சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்றவன உள்ளத்துல சொல்றேன் भूकंपमा वेडिक्कु சீக்கிரமா பட்டணம் போகணுமே என் மகனே உயிரோட பார்க்கணுமே ஒரே மகன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறானே முருகா நீ தான் அவனை காப்பாத்தணும் இல்லையே இப்ப என்ன இறக்கி விட்டுடுவாங்க என் மகனை நான் எப்படி பாக்குறது ஐயோ நான் என்ன செய்வேன் முருகா अपराधम कटी டிக்கெட் எடுத்து கொடுத்து இந்த புள்ளையண்டனை எப்படியாவது காப்பாத்த சொன்னாரு ஐயா விட்டுடுங்க ஐயா ஏப்பா நம்ம சொன்னதெல்லாம் உண்மைதானே ஆமா சார் ஏப்பா முதல்லயே சொல்லல ஒருத்தருக்கு உதவி செய்யறப்பா அது அர்த்தம் கூட தெரிய கூடாது அதுக்கு பேரு தான் உதவி சார் வெரி குட் தம்பி நீ போலாம் थैंक यू சார் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் என்ன சார் நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீங்க சொல்றீங்க தேங்க்ஸ் உனக்கு இல்லப்பா அந்த கடவுளுக்கு உந்தக்காரங்களை பார்க்க வந்தியா வேற தெரிய வந்திருக்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கற ஒரு 500 ரூபாய் கிடைச்ச போதும் நான் மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன் நான் சொல்ற வேலைய செய்றியா என்ன சொல்றே செய்றேன் ஆனா அட்வான்ஸ் அட்வான்ஸா எவ்வளவு ஒரு 5 ரூபாய் அட அல்பமே ரொம்ப பசிக்குது சார் அவசர படாம பொறுமையா சாப்பிடுப்ப நீங்க சாப்பிடுங்க சார் இல்லனா எனக்கு வயித்து வலிக்கும் மத்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷமா சாப்பிடுறத பார்த்தா எனக்கு பிடிக்கும்ப்பா நீங்க ஒரு வித்தியாசமான மனிதர் சார் ஆமா انا உன்ன மாதிரி இல்ல நாளைக்கு நடக்கறத பத்தி இப்பவே பிளான் பண்ணிடுவேன் சாப்பாடு டிக்கெட் 2 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவேன் வீட்டு வாடகை 3 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துடுவேன் அவ்வளவுதான் சொன்னா நீ நம்ப மாட்டே நேத்து நான் கண்ணமா பட்டிக்கு போனேன் வெட்டியான பார்த்தேன் ஏன்ப்பா நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன எரிக்கிறதுக்கு என்ன ரேட்னு கேட்டேன் எனக்கு நாடி கிடையாது இப்பவே சொன்னா கொடுத்துறேன் சொன்னேன் ஒரு சவத்தை எரிக்கிறதுக்கு 200 ரூபாய்னா அட பாவி நான் ஏற்கனவே உள்ள எரிஞ்சு போயிட்டேன்ப்பா நீ வெறும் உடம்பை தான் எரிக்க போற ரேட்டை பாரியா குறைச்சுக்க கூடாதான்னு அவனும் சரிட்டான் இந்த நாட்ல நிறைய குறைச்சிடும் அது ஒண்ணுதான் அதுவும் என் முகராசி நினைக்கிறேன் என்னப்பா அது நீ ரசிச்சா மாதிரியும் தெரியல சிரிக்கவும் மாட்டேங்கிற உள்ள எரிஞ்சவங்களை பார்த்து சிரிச்சா அது கேலி சார் ஐ கேன் ட்ரேஸ் அவுட் என்ன ஃபீலிங்ஸ் என் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுகிட்டே இல்ல இனிமே நீ இங்கேயே இருக்கலாம் இந்த விலாசத்துல இருக்கறதா உங்க அம்மாவுக்கு உடனே லெட்டர் எழுதி போடு வேலை கிடைச்சாச்சுன்னு எழுதிட்டு வேலை கிடைச்சிரும்னு எழுதி போடு ஐயா அத சொல்லுங்க கேளுங்கயா ஐயா வேண்டாயா ஏய் மரியாதையா நீங்க எல்லாம் இந்த வீட்டை காலி பண்ணனேடா உங்களை எல்லாம் பஞ்சி ஆக்கிட்டு வந்து ஜோக்கர்ல ஏய் சிவராமா என்ன இதெல்லாம் ஏற்கனவே வக்கீல் மூலமா இவங்களை காலி பண்ண சொல்லி நாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அது இல்லாம இந்த வீட்டை ஃப்ளாட் கட்டிறதுக்காக ஒரு மார்வாடி கிட்ட வித்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம் சட்டப்படி இவங்க காலி பண்ணி தான் தீரணும் மேடம் ஆர்டர் சார் இந்த குருவி குட்டை கலைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது இது வெறும் அம்பு எய்தது அந்த மேடம் அவங்க இப்ப எங்க இருக்காங்க ஆபீஸ்ல ஆபீஸ்ல மேடத்தை பார்க்கறேன் மோதிக்குங்க பணமும் பலமும் மோத போகுது இடையில தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நான் எதுக்கு தலையாட்டிட்டு வாங்கயா போலாம் பை தி பை இன்ன ஹாஃப் ஹவர்ல டைப் பண்ணி எடுத்து வரணும் மேடம் ஆண்டவனே முருகா என்ன வீடு காலி பண்ணியாச்சா மேடம் என்ன காலி பண்ணிட்டு வாங்க போல இருக்கே
அங்க பாருங்க யார் வர்றதுன்னு. ஓஹோ, இதுலயும் உங்க கைவரிசை இருக்கா? நீங்க ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் உங்க காலை தடிக்க விடுற கல்லா நான் இருப்பேன். நான் கோர்ட்டு மூலமா காலி பண்ண வைப்பேன். அது முடியவே முடியாது. ஏற்கனவே ரன் கண்ட்ரோலுக்கு நான் எழுதி கொடுத்தாச்சு. நீங்க அளவுக்கு மீறி விளையாடுங்க மிஸ்டர். கட்டடத்தோட மேல் மாடியில் இருக்கிற முதலாளி அம்மாவுக்கு அத்திவாரத்துல எந்த கல் விரிசல் தெரியாது. ஆனா எந்த கல்ல நகர்த்தினா கட்டடமே தரமட்டமாகும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? நீங்க மிரளவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படி குறுக்க வர போறீங்கன்னு நானும் பாக்குறேன் மிஸ்டர். உங்களை படி இறக்கி வெளியில கொண்டு வர வரைக்கும். உங்களை உள்ள வச்சு அடக்கி காட்டலன்னா என் பேர் அர்ச்சனா இல்ல. முடிஞ்சா பாருங்க மேடம். பாய். என்னத்த வச்சு இப்படி திருகுற? பசல் போடுறேன். அப்படின்னா எல்லா கலரையும் ஒரே பக்கத்துல சேர்க்கணும். இதென்ன ஒரு 10 நாள்ல சேர்த்துருவியா? 10 செகண்ட்ஸ்ல போடணும். நான் 2 செகண்ட்ஸ்ல போடுறேன். எப்படி பிச் அப்படியே ஓட்டிடுவேன். நீ சொல்றது பசல்ஸ் இல்ல, ஃப்ராட். மாமா உள்ள போலாம். ஏன் குழந்தைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு அடைச்சு வளர்க்கறீங்க? நாலு இடத்துல பழக விட்டாதான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஆண்டி இல்ல? ஆமா, நீ ஆண்டி இல்லாத நேரம் பார்த்து வந்து ஆண்டி இல்ல ஆண்டி இல்லன்னு கேளு. குழந்தைய உள்ள கூட்டிட்டு போ. ஆமா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. மைனா ஐயா, இங்க வா. நீ எப்ப வந்தாலும் சரி போனாலும் சரி இந்த ஆளோட வச்சுக்க. அது அந்த புறம். அது அந்த புறமா? அம்மா வராங்க, அம்மா வராங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ, எப்பப்பா வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். உட்கார். தேங்க்யூ. சரியா உட்காரு. ஓ ஆண்டி, அம்மா சொன்னாங்க அந்த ஆள் வந்து உங்களை கண்ணம்னு திட்டினாமே. சொல்லுங்க, கையை உடைச்சிடலாம். அந்த ஆளோட கைய கால உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படின்னா அப்பாட்ட சொல்லி உள்ள வச்சிட வேண்டியதானே? அவரை உள்ள வைக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உங்க பொறுமை நினைச்சா எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நம்ம விஷயத்துல பொறுமை எல்லாம் கிடையாது. அடிக்க வேண்டியது புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது, அடிச்சு கால உடைக்க வேண்டியது புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது. புத்தூர் டாக்டர் உனக்கு என்ன கமிஷன் கொடுக்கறானா? அடுப்பேன், புத்தூருக்கு அனுப்பேன், புத்தூருக்கு அனுப்பேங்கறியே. உன்னோட உதவி தேவையா இருக்கும் போது சொல்லி அனுப்புறேன். நீ இப்ப போலாம்பா. சரி மதன், நேரங்காலத்தோட வீடு போய் சேர்ப்பா. சரி போயிட்டு வா. என்னப்பா வரைய வர நீ ஏலம் போட்டுட்டு இருக்க? நீ அடிபட்டுக்கு போல பாத்துப்போ. புத்தூர் திருத்தி மேனேஜர். சார், தயவு செய்து என்ன விட்டுடுங்க. முரளி சாப்பிடுப்பா. சாப்பிடலாம், உடம்பு என்னத்துக்காகும் சொன்ன கேளு. சார், தயவு செய்து என்ன பட்டினி போடுங்க. இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போச்சு. உடம்பு மத மதம் திமிரிச்சு. சார், ஒண்ணு பட்டி போடுங்க, இல்ல வேலை கொடுங்க. உட்கார வச்சு சாப்பாடு போடாதீங்க. வேலை செய்யாம என்னால சாப்பிட முடியாது சார். தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க சார். ஆல் ரைட், இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு நான் வேலை தரேன். சாயந்தரமே வா. ஆமா, நீ என் கூட வர, நான் உனக்கு வேலை தரேன். நீ அதை செய்யற. முரளி, அதோ அந்த காரை பாத்தியா? நம்பரை நல்லா நோட் பண்ணிக்க. கார்ல யாரு ஏறாங்கறதையும் கவனிச்சுக்க. பொண்ணு அழகா இருக்கல்ல, அவளை நீ லவ் பண்ண போற. என்ன லவ் பண்ணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்களா? வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு என்ன லவ் பண்ண சொல்றீங்களே? நான் படிச்சேன் சார், அதான் என்னால முடியாது. படிக்கிற பசங்க செய்யற வேலைய பாத்தியா? ஜோடி ஜோடியா அலையறாங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்களை படிக்க அனுப்ப வேண்டியது. படிப்பை தவிர மத்த வேலையெல்லாம் இவங்க கவனிக்க வேண்டியது. இத பாரு, இந்த வேலைய நீயா செய்யல, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி. செய்ய சொல்றேன், நீ செய்யற. லவ் பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல நான் ரொம்ப அனுபவப்பட்டவன். ஹவு டு லவ் ஐ டீச் யூ. சார், மாசம் சுழையா 1000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணும் சார். அப்ப சொன்னதை செய். இத பாரு, உன் காதல் வேயோட கண்டிஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. கண்டிஷன் நம்பர் 1, இன்னும் 90 நாள்ல, அதாவது 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணை நீ காதலிச்சு ஜெயிச்சு காட்டணும். கண்டிஷன் நம்பர் 2, காதலிக்கிறப்போ கைய கட்டிக்காம தொட்டு ஒழுங்கா தப்பு தண்டா பண்ணாம காதலிக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, உனது ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் காதல். அதனால அநேகமா ஒரு 5 பாட்டு 4 ஃபைட் ஆக்ஷன் கிளைமேக்ஸ் கூட ஊட்டியில தான் இருக்கும். உனக்கு 1000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் என்கிட்ட கொடுப்பேன், 500 ரூபாய் ஊருக்கு அமைச்சிருவேன். எப்ப அந்த பொண்ணை காதலிக்க முடியலன்னு தொழுதோ என்கிட்ட சொல்லு. ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றேன், ஊருக்கு அமைச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நானே வாங்கி கொடுக்குறேன். காதலிக்கிறப்போ சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ காரோ இல்ல எலும மாடு கேட்டா கூட வாங்கி கொடுக்குறேன். ஆமா, காதல்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெசன் தான்.
தெரியும் சார். அட பாவி டீசி அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணி அவ கவனத்தை ஓம் பக்கம் திருப்பணும். சார் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. நீங்க போய் லவ் பத்தி ஏன்பா பெரிய மனுஷனா லவ் பண்ண கூடாத? நான் பண்ணாத லவ்வா? டேய் நம்ம டெக்னிக்கே தனி. அதல முத்திர பதிக்கணும் கண்ணா. இத பாரு உன் டீசிங்க நீ பாட்டோட ஆரம்பி. பாட்டா? என்ன பாட்டு சார் பாடு? ஆமா இது போய் கவிஞ்சேட்டி அழிச்சிட்டு வருவான். வாயில வந்து பாட வேண்டியதான். உங்க அம்மாளு உங்க ஆண்டாளு வாடி ஆண்டாளு வாடி ஆண்டாளு நான்தான் ஓ ஆளு சொன்ன நீ கேளு படியேச்சிட்டு ஏ பப்பர பப்பா ஆ ஜிங்கிலி ஜிப்பா ஆ பப்பர பப்பா ஆ ஜிங்கிலி ஜிப்பா டக்கர டக்கர டங்கர டக்க ஏண்டி 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 பாத்தா உனக்கு இந்த ராங்கி ரப்பு எதுக்கு ஏண்டி பாத்தா உனக்கு இந்த ராங்கி ரப்பு எதுக்கு வாடி ஆண்டாளு நான்தா ஆளு சொன்ன நீ கேளு அடியே சிட்டு தஞ்சோ என நேரில் வந்த பொண்ணு பித்தாகத்தா ஆடுது அத்தானத்தான் பாடுது அச்சா ரொம்ப அச்சா அத சொல்லுவோம் கண்ணு தெம்மாங்குதான் பாடுது மச்சானத்தான் தேடுது பச்சை கிளி ஒன்ன கொஞ்சம் வச்ச என்ன மனசுல ஒன்னா சயோ என்ன சயோ ஒன்னாகிற வயசுல வாடி ஆண்டாளு நான்தா ஓ ஆளு சொன்னா நீ கேளு அடியே சிட்டு ஏ பப்பர பப்பா ஆ ஜிங்கிலி ஜிப்பா ஆ பப்பர பப்பா ஜிங்கிலி ஜிப்பா டக்கர டக்கர டங்கர டக்கா ஏண்டி 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 தாத்தா உனக்கு இந்த ராங்கி ரப்பு எதுக்கு ஏண்டி தாத்தா உனக்கு இந்த ராங்கி ரப்பு எதுக்கு வாடி ஆண்டாளு நான்தான் ஆளு சொன்னா நீ கேளு அடியேச்சிட்டு கவனி ஸ்டைல் நடையில் நான் ரஜினி ரங்கா போல ஆடுவேன் பில்லா போல பாடுவேன் டான்ஸ் பண்ணு முடலு நம்ம குருதான் அந்த கமலு அம்மாடி நான் நல்லவன் சகலகல வல்லவன் ஒட்டி கொள்ள கட்டி கொள்ள உள்ள ஒண்ணு புலம்புது சிங்காரியே உன்னை கண்டா சங்கீதம் தான் சலம்புது வாடி ஆண்டாளு நான்தான் ஓ ஆளு சொன்னா நீ கேளு அடியேச்சிட்டு ஏ பப்பர பப்பா ஆ ஜிங்கிலி ஜிப்பா ஏ பப்பர பப்பா ஆ ஜிங்கிலி ஜிப்பா டக்கர டக்கர டங்கர டக்கா ஏண்டி 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 தாத்தா உனக்கு இந்த ராங்கி ரப்பு எதுக்கு எந்த கையால நடிச்சியோ அதே கைக்கு நாலு முத்தம் கொடுத்தே தீரும். நீ ஆம்பளையா இருந்தா தொட்டு பாரு பாக்கலாம். தொட்டுருவானா? அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அவனை தொட்டுருங்க போங்க. என்ன முடிக்கிறீங்க? நீங்க போங்களா? என்ன இல்ல அம்மா.
ஐயா குரு ஐயா நீங்கள கதச்சது போலவே அந்த இளங்கன்று மண்டையை கிழிக்கிறதுக்கு ஆடு ஏற்பாடு செஞ்சது இப்ப அந்த ஆளுங்களுக்கு காசு தரலன்னா எங்க மண்டை கிழிஞ்சிரும் என்ன அடிச்சதுக்கு நீங்க எதுக்கு சார் பணம் தரணும் உன் ஆளை வச்சு அடிக்க சொன்னதே நான் தான் நீங்களா காதல்ல எதிர்ப்பு வந்தா நீ எப்படி சமாளிக்கிறேன்னு டெஸ்ட் பண்ண சோதிக்க சொன்னது குரு சோதிச்சது நானு சிலோன் குணரத்ன கொழும்புல நான் ஒரு பெரும் புள்ளி பயப்பட வந்தா நான் கொழும்புல ஒரு பேங்க்ல வேலை பார்த்தது அப்ப என் பொறுப்புல இருந்த பெரும் பணம் காணாம போனது அதனால எனக்கு பெரும் புள்ளின்னு பேரு வந்தது இப்பதான் சமீபத்துல நான் கப்பல்ல மெட்ராஸ் வந்தது என் கூட ரெண்டு கலர் டிவி ரெண்டு வீடியோ வந்தது அந்த நாள் வித்து போச்சு என்ன யாரும் வாங்கல அதான் குரு கிட்ட வந்தது பிஞ்சிலேயே பழுத்த பய இல்ல பழமாவே பிறந்த பய இந்த பழம் பிறக்கிற போதே லேடி டாக்டர் கையை பிடிச்சி இழுத்து கண்ணடிச்சது அந்த டாக்டர் இன்னும் என்னைய சுத்துது கொஞ்சம் விட்டா போதும் சுத்துவியே இவன் உனக்கு உதவியா இருப்பான் குணா இவன் கூடவே இருந்து இவன் காதலுக்கு குழி பறிச்சிடுற காதல் விதைய விதைக்கிறதுக்கு குழி நான் பறிச்சிடுறேன் தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டியது உண்ட பொறுப்பு தேங்க்ஸ் வேணா சல்லி வேணும் இந்த சல்லி ஒண்ணு கதைக்க வேண்டாம் அந்த சிட்டு ஒண்ணு பார்த்தாச்சுல்ல இருபதான் நம்ம டெக்னிக்கே தொடங்கணும் டெக்னிக் நீங்க கவனிச்சியா எந்த ஐஸ் புட்டியில அடியில தான் ஐஸ் இருக்கும் மேல நைஸ் பண்றதுக்கு லெவல் லெட்டர்ஸ் இருக்கும் இந்த காலேஜில் உள்ள ஜூலியட்டு அமராவதி பார்வதி எல்லாம் பக்க தாம்பள காலேஜில் உள்ள அவங்க காதலர்களுக்கு லெட்டர்ஸ் என்கிட்ட கொடுக்கும் நான் ஐஸ் விற்கிற சாக்கில பதில இங்க வாங்கிட்டு வரும் எனக்கு பிசினஸ் ஆகும் ஒரு லெட்டருக்கு 50 பைசா கமிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு நீ செய்யணும் நிறைய ஸ்டாம்ப் வாங்கி கொடு மனத்தனமா பேசக்கூடாது மூளைய கொஞ்சம் பாதிக்கணும் எங்க குடும்பத்துல நாட்டு வைத்திய லேக்கியம் விற்கும் போது என்ன கூறும் தெரியுமா இந்த லேக்கியத்தை சாப்பிட்டா வியாதி கண்டிப்பா குணமாகும் ஆனா சாப்பிடும் போது கருங்குரங்க நினைச்சுக்க கூடாதுன்னு கூறும் சொல்லாம இருந்தா எவனும் நினைச்சு பார்க்க மாட்டான் சொல்லிட்டால கையில லேக்கியத்தை எடுத்துடும் கருங்குரங்க தான் ஞாபகம் அதான் இந்த டெக்னிக் இனிமே நான் கொடுக்குற ஐடியா தான் உனக்கு லேக்கியம் அந்த பொண்ணுதான் பேஷண்ட் நீ தான் கருங்குரங்க அந்த பொண்ணு எந்த பக்கம் திரும்பினாலும் அவ கண்ணுல மூஞ்சிதான் படணும் அதுக்கு ஏதாவது காரியம் செய்ய போ சாப்பாடு வரலையா சாப்பாட்டுக்காராயாவே சாப்பாடு கொண்டு வருவேன் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் பெரிய ஹீரோ நெருப்பு போல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரோமியோ ஜூலியட் பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன் மேடம் ரெஜிஸ்டர் நீ தான் புது பியூனா இல்ல பியூனோட ரெப்ரசன்டேட்டிவ் ஐ சி பறக்குது 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 ப
இன்னொரு தடவை இப்படி என்ன நீ ஃபாலோ பண்ணி சுத்தி வந்த பி கேர்ஃபுல் நின்ன இடத்துல இருந்து திரும்பி பார் முண்டா சாப்பிடு 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 டா கழுத என்ன அதை அடிச்சிட்டு இருக்கற எப்ப பார்த்தான கழுதையோட கரைசல் பண்ணிக்கிட்டு இருக்கற இப்ப இந்த லவ்லர் சாப்பிட மாட்டேங்குது காதல் கழுதை சி சாப்பிட மாட்டேங்குதா குண்டா என்ன லெட்டர் அது யூ இடியட் ராஸ்கல் பொறுக்கி என்னடா உண்ட பேருக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குதா இன்னொரு தடவை என்ன இப்படி ஃபாலோ பண்ணி சுத்தி வந்த பி கேர்ஃபுல் நின்ற இடத்துல இருந்து திரும்பி பார் ஐயோடா குடும்பம் இருக்கிற எந்த காதலி பொன்சகா அது கூட இப்படி எழுதுறது இல்லையே இப்ப என்ன பண்றது வணக்கமான முண்டதா உண்டது ரோஷம் உண்டதா உண்டது வெக்கம் உண்டதா உண்டது வீட்டுல கயிறு உண்டதா அதுல தொங்கி சாகு Thank you.
பாரடி நான் தான் பூங்காற்று கேளடி நீ என் புது பாட்டு அழகிய பெண்ணை பாராட்டு ஆடையில் ஆடும் நீரூற்று காதலன் காதலி விளையாட்டு ஆரம்பமாகட்டும் தலையாட்டு நேற்றைய வரையில் பதினாறு இன்று முதல் நான் பதினேழு பார்வை என்பது பாலாறு பாவை நான் ஒரு தீனாறு ஒரு முக்கியமான விஷயம் நாலு நாளைக்கு அவர் என்ன மீட் பண்ண வேண்டாம் சொல்லுங்க நாலு நாளைக்கு ரொம்ப தொலைவா போறீங்க நாங்க எல்லாம் நாளைக்கு பிக்னிக் போறோம் பிக்னிக் போறீங்களா போங்க போங்க இப்ப கிளாஸ்க்கு போங்க அங்க பாடம் தொடங்கிடும் பிக்னிக் இந்த விஷயத்தை எப்படியாவது முரளி கிட்ட சொல்லணுமே முரளி வர முடியுமா முடியாதடி முடியாதடி சரி வாங்கி போலாம்
காதல் ஜோடிக தற்கொலை லட்டோட வந்திருக்கேன். ஒன்னும் தள்ளி நானும் செத்துருவேன். சின்ன ரயிலு, சின்ன தண்டவாளம், சின்ன சிறுசிங்க, ஒன்னா வாழலாமா இல்ல ஒன்னா தற்கொலை பண்ணிக்கலாமா? சாரா, நீ என்ன காதலிக்கிற இல்லையான்னு சொல்லு. கொஞ்சம் அருகே நான் வரலாமோ இனி அச்சம் எல்லடியோ, அருகே நான் வரலாமோ இனி அச்சம் எல்லடியோ. ஒத்தை கிளைதனில் இரட்டை கனிகளும் தொத்தி கொண்டனவோ, கொஞ்சம் எட்டி செல்லவோ, அருகே நான் வரலாமோ இனி அச்சம் என்னடியோ, அருகே நான் வரலாமோ இனி அச்சம் என்னடியோ. ஜாலம் விழிஜாடை மேலே போதும் என்று போதும் இதை தாங்கிடாது. இதில் என்ன கலக்கம், இதுதான் இளமையின் மயக்கம். இதில் என்ன கலக்கம், இதுதான் இளமையின் மயக்கம். ஒத்தை கிளைதனில் இரட்டை கனிகளும் தொத்தி கொண்டனவோ, தொத்தி கொண்டதை முத்து பெண்கள் கொத்தி தின்றிடுமோ, வெட்டி கொள்ளவோ கொஞ்சம் வெட்டி செல்லவோ, அருகே நான் வரலாமோ இனி அச்சம் என்னடியோ, அருகே நான் வரலாமோ இனி அச்சம் என்னடியோ. சாட்சி யாரு? சில விஷயங்களை சாட்சி வச்சுட்டு பண்ண முடியாது. காதலி சாட்சி,
It's confirmed. என்ன தே கன்ஃபர்ம்ட்? கண்ணால பார்க்காம நான் நம்பவே மாட்டேன். அட போங்க சார். இத பாரு. நம்ம நிபந்தனைப்படி நான் பார்த்து ஊஜிதமாகணும். Is it? கூடிய சீக்கிரத்துல உங்க கண்ணு முன்னாடி அவளை காதலிச்சு காட்டுறனா இல்லையா பாருங்க. சேலஞ்ச். ஹலோ மெட்ராஸ் டெலிபோன்ஸ் உடம்புலதான் போடணும். என்னையா உங்க சின்னம்மா காதல் சிக்னல் உனக்கும் தொத்திக்கிச்சா? மூணு வாட்டி கைய விட்டு விட்டு தட்டுறேன். நான் சொல்றத கேளு. விடியா? நான் சொல்றத கேளுனா விடுனா. ஹலோ. ஹாய் டார்லிங், முரளி பேசுறேன். என்னடி தியா? ஓ பக்கத்து ஆள் இருக்கா? யாரும் இல்ல. சொல்லுடி, இந்த குறும்பு தானே வேணாங்கிறது? போன் வழியா தரேன். ரிசீவர்ல காது வைக்கிற இடத்துல வாய் வை, முத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கோ. ஏய் என்ன நீ பதிலுக்கு தர மாட்டேங்க? உன்னோட முத்தத்தோட சத்தத்தை கேட்டதா என் மனசுக்கு நிம்மதி. கம் ஆன் குயிக். எங்க இருந்து பேசுறான்னு கேளு. எங்க இருந்து பேசுறீங்க? சோம் சுந்தரம் பார் பக்கத்துல இருக்க பூத்லன் பேசுறேன். பேச்ச கண்டினியூ பண்ணு, வளராம பேசு. ஹலோ, சும்மா தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வந்துடுறேன். ரொம்ப நேரமா பேசுறியா? ஓ அம்மா வீட்டுல இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் என்ன தடுமாறுற மிஸ்டர்? நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, நானும் கொஞ்சம் பேசணும். நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. ஹலோ. ஹலோ. டேய் நான் போன்ல பேச வரல, உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். மாடு புந்துடுச்சு, விரட்டுது, விரட்ட போறேன். என்னாச்சு சார்? அத கேக்குறாரு, கொடுத்துட்டு பேசுறேன். சொன்ன கேளுப்பா, ஜீப்ல ஏறு, நம்ம போலாம்.
வருங்கால மருமகன் அவன் மேல ஒரு தூசு பட்டா கூட கொலையே விழும். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதா இல்ல வெளியே வரதாங்கிற தீர்மானம் பண்ண வேண்டியது நான். பீ கேர்ஃபுல். ஓஹோ, அந்த பையனை இறக்கிற தூண்டி விட்டு அவனை என் பொன் கூட பழக விட்டது யாருன்னு இப்பதான் புரியுது. இத நகத்தால கிளினா முடியாது, கோடாலியாலதான் வெட்டணும். என்னால உனக்கு வீண் கஷ்டம். சும்மா இருந்தவனை லவ் பண்ண சொல்லி நல்லா அடிபட வச்சிட்டேன். பேசாம நீ அவளை மறந்துரு, நானும் என் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தை கேன்சல் பண்ணலாம், ஆனா நான் நினைச்ச நினைப்ப மறக்க முடியாது. விளையாட்ட ஆரம்பிச்சேன், இப்ப விபரீதம் ஆயிடுச்சு. என்ன பீஸ் பீஸா கீழ்ச்சி என் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட என் இதயம் ராதா ராதான் அடிச்சுக்கும். ஆனா என் காதல் இல்ல என்னோட லட்சியம். ஆனா எனக்கு ஒரு டவுட் சார், நான் அடிபட்டு கிடக்குறேன், அவ என்ன பார்க்க வருவானா? அவ உனக்கு உண்மையான காதலியா இருந்தா என்ன கட்டுக்காவல் வச்சாலும் வந்தேதான் தீரணும். நானும் மாடியில குதிச்சிட்டேன். இந்த வயசுல ஒரு ஆணும் பெண்ணும் லைக் பண்ணா அதுக்கு பேர் தான் லவ். எதுக்கா இப்படி வீணா சண்டை சச்சரவு கஷ்டப்படுறீங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமா? ஆமா. என்னால இன்னும் அந்த வார்த்தையை கூட நினைச்சு பார்க்க முடியல சார். அதுவும் எங்க அம்மா கிட்ட கேட்டேன்னா என்ன பொண்ணே போட்டுடுவாங்க. ஐயோ, உங்க அம்மா என்ன பெரிய ராட்சசியா? நோ நோ, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்ப அப்பாவுக்கு யாரு? உங்க அப்பாவம்மா? முதல்ல எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். இதுவரைக்கும் அப்பாங்கிற வார்த்தையோ அந்த உறவோ தெரியாம வளர்ந்துட்டு. சீச்சி சீச்சி சீச்சி, அப்பா யாருன்னு தெரியலன்னா அசிங்கமாச்சேம்மா. நேரம் உங்க அம்மாட்ட போய் கேளு, கல்யாண டாபிக்க ஓபன் பண்ணு. முரளி உனக்கு கிடைக்கணும்னா நீதான் முயற்சி பண்ணணும். அம்மா, 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 என்ன எங்க போயிருந்த? முரளிய பாக்க போயிருந்தேன். என்ன சொன்ன? யார கேட்க போற? என்னால அடிபட்டு கிடக்குறாரே, அதுக்காக தான் பாக்க போயிருந்தேன். இதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னடி வாய் ரொம்ப நீளது, முளைச்சு மூணு விடல, அதுக்குள்ள காதலா? நீ ஆளை வச்சு அவர் அடிச்ச, அதனால என் மனசுல அனுதாபம் வந்துருச்சு. இதுக்கு பேர் காதல்ல? ஆமா, காதல் தான். அம்மா, நான் முரளிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராஸ்கல், கல்யாணமா? அடி கழுத, யாரு உனக்கு இப்படி பேச கத்து கொடுத்தது? சஞ்சீவி சார். உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு. அம்மா கொடுக்க மறுத்தா அப்பா கிட்ட கேளுனாரு. சொல்லு, எங்க அப்பா யாரு? நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நீ என்ன எடுக்கல? எங்க அப்பா வரைக்கும்
அப்பா யாருன்னு கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பசில் இருக்க. இத போட்டு பாரு, இதுல உங்க அப்பா தெரியவார். ஏண்டா ஸ்கவுண்டல், நீ என்ன போன் பண்ணிட்டு இருக்க? வேற வட்டி ஒண்ணு இல்லனால இதுல ஒண்ணு குறச்ச இல்ல உனக்கு. நீ கெட்ட கெட்ட காதல் இருக்கேடா. இத பாரு, என் பொண்ணுக்கு போன் பண்ணேன் தெரிஞ்சது உன்னோட கையும் காலையும் வெட்டி. மேடம், நான் சஞ்சீவி, ராதா கிட்ட பேசணும். ஓஹா, I'm sorry. ஹலோ, யாரு? சஞ்சீவிமா. அப்பா. ஓ, அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அம்மா உன்னை போட்டு அடிச்சிருப்பாளே. டாடி, அது வந்து உனக்காகத்தாம நான் இங்க இருக்கேன். இல்லைன்னா உங்க அம்மா கண் பார்வையில இருந்து இந்த ஊரை விட்டு, ஏன், இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேம்மா. அப்பா, ஏன் அழற? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல டாடி. எனக்கு அப்பா கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம், அதே சமயம் அதனால அம்மாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னொரு பக்கம். ஒரே குழப்பமா இருக்கு டாடி. உங்க அம்மா மனசு நோக வேண்டாம். உங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படி முரளியை மீட் பண்றியோ அதே மாதிரி உன் டாடியை மீட் பண்ணுறியா? ஏன் டாடி, உரிமையோட என்ன வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டீங்களா? உடமையே உரிமையை உதறினப்புறம் அங்க வரத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலாமா? நீங்க அம்மாவ பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க டாடி. இல்லம்மா, 18 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்ட சரியான மனக்கணக்குமா. அம்மா, அம்மா பக்கத்துல இல்லையா டாடி? அம்மா. ஆல் ரைட், ஆல் ரைட். ராதா, ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் உங்க அப்பாங்கிறது முரளிக்கு இப்ப தெரிய வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நான் வைக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இன்னும் முடியல. மறந்துடாத. பாய். பாய். என்னடி, அப்பா கிட்ட கொஞ்சம் முடிச்சியா? இனிமே உனக்கு இந்த அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அட்வைஸ் கொடுக்க அப்பா வந்து தர. ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுற? பதினெட்டு வருஷமா உன்னை கண்ணில் வச்சு காப்பாத்தினே, இப்ப திடீர்னு முளைச்சு வந்துட்டாருல உங்க அப்பா, 10 நிமிஷத்துல மனசே மாத்திட்டாரு. இத பாருடா, உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த அப்பா முக்கியமானு என்கிட்ட மறைக்காம சொல்லு. ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா என்ன மாமி சொல்றது? ரெண்டுமே முக்கியம்தான். ஆமாண்டி, இத்தனை நாடு உன்னோட ரெண்டு கண்ணுல இந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப திடீர்னு அப்பா கிடைச்ச உடனே போய் நீ அவர்கிட்டே போயிடு. எனக்கு யாரும் வேண்டாம், எல்லாரும் போயிடுங்க. மம்மி, அல்லாத மம்மி, என்ன பாருமா, உங்க வீட்டுதான் போக மாட்டோமா? சத்தியமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அடலம்மா. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சு மாட்டிய? என்னடாம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஏம்மா பிரிஞ்சிருக்கீங்க? நாங்க ஏன் சேர்ந்தோம் கேளுறி? நல்ல விதி அப்பதான் நாங்க ஏன் பிரிஞ்சோம் உனக்கு புரியும். எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தா. என்ன பொம்பளை மாட்டி வச்சுட்டு அந்த ஆளு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. பொண்ணா பிறந்த, ஆனா வளர்ந்த, சின்ன வயசுல எம்பிஏ பாஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக ஆபீஸ் பொறுப்பு எல்லாம் என் தலையில கட்டிட்டாரு. போராட பிறக்கி தன்னோட ஃப்ரெண்டு, குடும்பம் ரொம்ப நொடிச்சு போச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அதான் உங்க அப்பனே, அவரையும் என் தலையில கட்டார். நான் அப்பவே சொன்னேன், சொன்னேன் ராதா, இத பாருங்கப்பா, ஒரு அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஆக்கணும்னு. உங்க தாத்தா புரியலையே, மாப்பிள்ளை ஆக்கினதுக்கு அப்புறம் அந்தஸ்து கொடுக்க பார்த்தாரு. உங்க அப்பாவுக்கு புத்தி கிடையாது, பொறுப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த ஒரு நல்ல மதிப்புள்ள பெரிய மனுஷா மாத்தணும்னு நானே எவ்வளவு முயற்சி பண்ணேன், அதனோட விளைவுதான். ஏமா அர்ச்சனா, மாப்பிள்ளை எங்க காணோம்? மயிலாப்பூர் வீட்டு வாடகை வசூல் பண்ணிட்டு வாங்க நினைச்சேன், இது வரைக்கும் வரல. ரொம்ப நல்ல பையன், உங்ககிட்ட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான்ல.
ஐயோ நல்ல ஜோடியை சேர்த்து வச்சிட்டீங்களே ரவிக்கு கேத்த புடவை புடவைக்கு ஏத்த ரவிக்கன்னு சொல்லுவாங்களே அப்படி சேர்த்து வச்சிட்டீங்களே முதலாளி இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது பேசணும் நீங்க என்னத்த பெரிய ஜோடி பொருத்தம் பாத்தீங்கன்னு எனக்கு புரியல ஏம்மா அவரை நம்ம லெவலுக்கு ட்ரைனிங் பண்ணி வரதுக்குள்ள எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குப்பா என்னமா நல்ல பையன் வெகுளி எல்லாத்தையும் சகஜமா பழகுறான்னு சொல்றாங்களே அப்ப அங்கதானே வம்பே இருக்குது அவரோட வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு கை கட்டுறவங்க நாளைக்கு அவர் குழியை பறிச்சிருவாங்களே முதலாளி இதுக்கு ரம்மின்னு யாரு என்னையா சும்மா ரம்மி கும்மின்னு அப்பா அவருக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு உங்களை மாதிரி உண்டா ஆகாரம் புகழ்ந்துட்டா போறோம் உடனே உச்சி குளிந்துரும் எங்க ஏமாந்து நிக்க போறாரோ எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு கவலைப்படாத நான் யாருகிட்டயும் ஏமாற மாட்டேன் நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் நிக்க வச்சு வாடகை வசூல் பண்ணி வந்துட்டேன் இப்ப என்னமா சொல்றேன் மாப்பிள்ளை பத்தி சரிப்பா இப்படியே புத்திசாலித்தனமா இருந்தாருனா ரொம்ப சந்தோஷம் வேண்டாம் வேண்டாம் நீங்க சீட்டு அடி தோத்துவீங்க இங்க காலையில ஒண்ணுமே சாப்பிடல டாலி இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது என்னது இவ்வளவு போடுற நீ நல்லா சாப்பிடணும் வெயில் அலையறதுல உடம்பு கெட்டு போயிடுமா மேடம் வாடகை தங்கமும் தகரமும் எனக்கு நீங்க தான் சார் இன்னைக்கு வர சொன்னீங்க நாளைக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் சார் சார் ப்ளீஸ் நீங்க பணம் கட்டல நான் பரிச்சையில் உட்கார முடியாது சார் சார் ப்ளீஸ் 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 சார் இப்ப என்ன என்ன பண்ண சொல்றேன் நான் என்ன கஜானா வச்சிருக்கேன் கேக்கற போல குட்டி குட்டி குடுக்கிறதுக்கு அப்புறமா வந்து பாருப்போ இவ்வளவு நாள் நீங்க உதவுந்து பெருசுல சார் கடைசி வருஷ பரிட்சைக்கு பணம் கொடுத்து உதவுங்க சார் ப்ளீஸ் இப்ப என்னால பணம் தர முடியாது வேணும்னா ஒண்ணு செய்ய இத பாரு இந்த பஸ் எடுத்துட்டு போய் வீட்டுல பிரிச்சு படிச்சு பாரு பரிட்சையில பாஸ் பண்ணுவேன் போ யோ பரீட்சைக்கு பணம் கேட்டா ஏதோ சம்பந்தம் இல்லாத நாவல கொடுத்து நீ படி நான் சொல்ற நீ மாச்சு உன் பணம் மாச்சு போய் அது இப்படி கொடுங்க நீங்க போலாம் ஐ செட் கெட் அவுட் அச்சா என்ன அப்படி பாக்குற எண்ணி பாக்குறேன் எத கையில் இருக்கிற பணத்தையும் என்னை கட்டிக்கிட்ட உங்களையும் ஏது இவ்வளவு பணம் இது என்ன கேள்வியா இல்ல விசாரணையா ரெண்டும் தான் இது உன் பணம் இல்ல மாசம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சதுக்காக உங்க அப்பா எனக்கு கொடுத்த சம்பளம் வாட்எவர் இட் இஸ் இது எங்க அப்பாவோட பணம் இப்படி கண்டவனுக்கும் போற வரவனுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு இது ஒன்னும் தர்ம சத்திரம் இல்ல அச்சனா என்ன சேர்ந்தவங்களை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏழைங்க வீட்டுக்கு வந்தா சுரி சரங்கு வந்த மாதிரி அருவறுப்பா பாக்குற உங்களை சொல்லி குத்தம் இல்ல அந்தஸ்து இல்லாதவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்தினாரே எங்க அப்பா சொல்லணும் அவதான் புரியாம பேசிட்டா நீங்களும் ஆத்திரப்படுறீங்க என்ன சார் எப்பவும் எனக்கு தான் அட்வைஸ் பண்றீங்க இவ்வளவு கொஞ்சம் கண்டிங்க ஆமாப்பா இவர் பண்ற தப்புக்கு என்னைய கண்டிங்க இத பாருங்க இதே ரீதியில தானம் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு நம்மளும் அவ்வளவுதான் அச்சனா பாப்பே அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க அம்மா லேசு பட்டதில்லம்மா நம்ம விஷயத்துல அவ பெரிய ராஜதந்திரி அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் என்னவோ நியாயமெல்லாம் அவ பக்கம் இருக்கிற மாதிரியும் குத்தம் எல்லாம் நான் செஞ்ச மாதிரியும் சொல்லியிருக்கா ஒரே பொண்ணுங்கிறதுனால அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்தாரு அந்தஸ்த நினைச்சாவ மத்தவங்க பிலிஸ புரியாம இருந்துட்டா இப்படித்தான் ராஜவேலன் ஒருத்தர் நம்ம வீட்டுல ரொம்ப நாளா டிரைவரா இருந்தார் ஏழையுடைய உணவை புரிஞ்சிக்காதவ அவரை என்ன செஞ்சா தெரியுமா ராஜவேலன் இங்க வாங்க என்னது கண்ணாடி ஒடிஞ்ச மாதிரி விடாம இரும்பிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர் பார்க்க வேண்டியதானே டாக்டர் கிட்ட போன மாப்பிள்ள ஏதோ டெஸ்ட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்தாரு டெஸ்ட் பண்ணிக்கிறது
இதோ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் நேரம் இல்ல. மேடம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னாங்க. மேடம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல இந்த டெஸ்ட காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுங்க. டிபியோட ஆரம்ப கட்டம். என்னது? பயப்படாதீங்க, நல்ல மருந்து சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிடும். பணம் இருக்கா? இல்ல மாப்பிள, ஒண்ணா நீ சம்பளம் வாங்கினாலும் பணம். ஓ, என்னையா அது? பாயசங்க. ராஜவேலனே இங்க வாங்க. முதல்ல இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளி டம்ளர் வித்து மருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. சஞ்சீவி அச்சனா என் கல்யாணத்துக்கு வந்த பிரசன்டேஷன் தான். இதே மாதிரி வேற டம்ளர் வாங்கி வச்சிடறேன், இல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறேன். போங்க. அட போங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? நான் தற்செயல நகை கடைக்கு போனதுனாலதான் உங்களோட மதிப்பை எட போட முடிஞ்சது. ரொம்ப வருஷமா இந்த வீட்டுல வேலை பண்றீங்கிற காரணத்தினால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல. சோறு போட்ட வீட்டுல திருடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவசரப்பட்டு வார்த்தையை குட்டிடாதீங்கம்மா. இந்த விஷயத்த ரொம்ப கிளர்னா பலருடைய வருத்தத்துக்கு ஆளாகணும். அனாவசமா பேச வேண்டாம். நீங்க இங்க வேலை செய்யறது எனக்கு இஷ்டம் இல்ல. உங்க சம்பள பாக்கிய கேட்டு வாங்கிட்டு நீங்க போலாம். அர்ச்சனா, நான் சொல்றது கேளு. உன் கோபத்தினால நல்லவங்களையெல்லாம் நீ ஒதுக்குற. இத பாருங்க, இது வீட்டு நிர்வாக பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிட வேண்டாம். இந்தாங்க. ராஜுலனே, ராஜுலனே, தப்பு என் பேர்ல தான். அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவளை எப்படியாவது ஏதாவது சொல்லி நான் சமாதானப்படுத்திடுறேன். நீங்க பத்து நாளைக்கு அவ கண்ணில் படாம இருங்க, அப்புறமா வேலைக்கு வந்துருங்க. இல்ல மாப்பிள, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அதனால பெரிய குழப்பமே ஏற்படலாம். அது மூலமா உங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பூகம்பமே உருவாகும். அதனால திருந்தது நானாவே இருந்துட்டு போறேனே. என்னது இது பாரு மாப்பிள, இங்க இல்லைனாலும் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும். டிரைவர் உத்தியோகம் தான். ஆனா உங்களுக்கு வெளியில வேற இடத்துல இந்த வேலை கிடைக்காது. மாப்பிள்ள உத்தியோகம் ஒண்ணு சொல்றேன், இனிமேலாவது புருஷனா மனுஷனா வாழ்க்கத்துக்குங்க வர்றேன். எங்களுக்குள்ள இந்த புகச்சல் பிளவா மாறி பிளவு பூகம்மமா வெடிச்சது. உங்க அம்மா உன்ன வயத்துல சுமத்துட்டு இருந்த சமயம், வளகாப்பு விழாவெல்லாம் பிரமாதமா முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு இருந்த நேரம். தம்பி, நான் போயிட்டு வரேன். என்ன மாதிரி வந்த உடனே புறப்படுறீங்களே, ரெண்டு நாள் தங்கிட்டு போக கூடாதா? இல்லங்க, அவர் வேற கேப் போயிருக்காரு. வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் போய் தான் எல்லாம் கவனிக்கணும். அப்ப நான் வரேங்க. சரி வாங்க. சரி போயிட்டு வாங்க. யாரும் வெளியே போவாதீங்க, அப்படியே நில்லுங்க. எல்லாரோட பொட்டி பையெல்லாம் சோதனை போடணும். என்னமா என்னாச்சு? அப்பா, நான் இந்த வரல போட்டிருந்த வைர மோதிரம் அது பாத்ரூம்ல கைட்டு வச்சிருந்தா திடீர்னு காணாம போயிடுச்சு. மேனேஜர், பாரபட்சம் இல்லாம எல்லாரோட பொட்டி எல்லாம் சோதனை போடுங்க. நான் ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன், முதல்ல என் பையன் பாத்துக்கோமா. அக்கா, மடியில கன இருந்தா தானே தம்பி வழியில பயம். அப்படியே உங்க மனுஷங்களையும் சோதனை போட சொல்லுமா. கண்டிப்பா பக்கம். மோதிரம் எப்படி லட்டுக்குள்ள வந்தது? அர்ச்சனா, சத்தியமா நான் இதை திருடல. நீங்க திருடி நீங்க, நான் சொல்லலையே. லட்டு சொல்லுது. இவ்வளவு பெரிய லட்டு இருந்தாதான் இலையிலேயே ஒரு அந்தஸ்தா இருக்கும். அது என்னது வரமாட்டேங்குது, எனக்கு பிடிக்க வரல. சின்னதா பிடிக்கணுமா? எனக்கு இந்த வேலையை வேணாம். பையை தொடச்சிட்டு போ. அர்ச்சனா, இவங்க எல்லாம் சேர்ந்து லட்டு செஞ்சிட்டு இருந்தப்போ கொஞ்சம் பெருசா செஞ்சு நீ செஞ்சு காட்டல. அப்ப உனக்கே தெரியாம இந்த மோதிரம் நிலையில லட்டுக்குள்ள போயிருக்கும். ஆஹா, அக்கா பண்ண தப்ப அழகாவே ஜோடனை பண்றீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்லீங்க. ஏப்பா, அன்னைக்கு இவரு மோதிரத்தை வித்து வாடகை கொடுத்த போதும், திருட்டுத்தனமா ரூபானோட புத்தகத்துல வச்சு கொடுத்த போதும் நான் சொன்னேன் தப்பு செய்யறாருன்னு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஆக, என் மாப்பிள மாதிரி வருமா? அவருக்கு தாராள குணம், அவர் ரொம்ப வெகுலன்னு சொன்னீங்களே. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, உங்க சம்பந்திகளோட அந்தஸ்தம் திருட்டு புத்தியும் பரம்பரைக்கே திருட்டு புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அக்கம் வந்திருக்கு. நல்ல நாள் அதுமா ஏன்பா கர்ப்பிணி பொண்ணுகிட்ட சண்டை போடுற? அர்ச்சனாவோட வளக்காப்பு ஆயுசுலயே மறக்க முடியாத விஷயம். இதனால எனக்கு அவமானமோ வருத்தமோ கிடையாது. ஆனா ஊருக்கெல்லாம் வெகுளித்தனமா ஓடி ஓடி உதவி செய்யற உன்ன அப்பா இவங்களுக்கு வித்துட்டாரேடா. சும்மா வித்தாரு? இவ்வளவு பெரிய பங்களா, சொத்து, காசு எல்லாம் வருதுன்னு வித்தாரு. ஆனா எங்க அப்பா அந்தஸ்து கூட பார்க்காதே என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் உங்ககிட்ட அடமான வச்சுட்டாரு. என் தலையெழுத்து கர்ப்பிணி அது என்ன, தாய் இல்லாத என்ன? இத்தனை பேர் முன்னாடி கை நீர் அடிச்சிட்டீங்கல்ல, இப்படி ஒரு வரவில்லைன்னு யாரும் அழுதாங்க? மாமா பாத்தீங்களா, பத்து பேருக்கு படி திருட்டு பட்டம் கட்டுறான்.
புருஷன புழு பூச்சி விட கேவலமா மதிக்கிறான். மாப்ள சின்ன விஷயத்தை பெருசு படுத்தாதீங்க. மாமா நீங்க தான் பெரிய விஷயத்தை சின்னது பண்றீங்க. இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏய் உனக்கு புருஷன் வேணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து என் வீட்டுக்கு வந்து என கடைகள் நடக்கணும். அப்பதான் மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். வாங்க அக்கா போலாம். மாப்ள ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்ள. நீங்க போற கேஞ்சறீங்க உங்களுக்கு தலை எடுத்தா. என்னம்மா இதெல்லாம்? பொண்டாட்டியாச்சே புள்ள தன்னதாச்சேன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவர் போறேங்கிறாரு. நீங்க அவர் கால வந்து கேஞ்சறீங்க. இத பாருங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் வேணும்னா இந்த வீட்டுக்குள்ள எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளை வாழறதுக்கு கத்துக்குங்க. நான் மாத்திரம் இந்த படி இறங்கி வந்து உங்க பொண்டாட்டியா வாழ்வேன்னு நீங்க கனவே காண வேண்டாம். சரிதான் போடி, நீ வெளியே வரியா, நான் உள்ள வரலான்னு பாக்கத்தான் போறேன். என் கால என்னைக்காவது ஒரு நாள் விடத்தான் போறடி. வாங்கக்கா மகளை பத்தின மனோவியாதியால உங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டார். போறப்ப சும்மா போகல, என்னையும் அவர் கம்பெனில ஜாயின் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் போயிட்டார். வரவு செலவு கணக்குல எல்லாம் நானும் கையெழுத்து போட நிபந்தனை விதிச்சார். அப்படியாவது நாங்க ஒண்ணு சேர மாட்டோங்கிற நப்பாச. நாங்க ஒன்னா சேர்ந்தோம், அதுவும் மாசம் 1st ஆபீஸ்ல கையெழுத்து போடுறதுக்கா மட்டும். கனடால இருந்து ஒரு கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க, மிஷினரி விஷயமா கான்டாக்ட் பேசி கையெழுத்து போடணும்னு உங்க அம்மா சொன்னா. அது சரியான ஃப்ராட் கம்பெனின்னு எனக்கு தெரியும். நான் சொன்னவ கேட்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் ரோட பிளாக் பண்ணி அந்த பிசினஸ் நான் கெடுத்தேன். ராதா நான் ஒரு வீட்டுல இருக்கேனே, அந்த வீடு உங்க தாத்தா முத முதல்ல வாங்கின வீடு. அது ரொம்ப ராசியான வீடு, அடிக்கடி சொல்லுவார். அந்த வீட்டுல முக்காவாசி பேர் இருக்கிறவங்க அவங்க உறவுக்காரங்க. அந்த வீட்டை ஒரு சேட்டுக்கு விலை பேசி பிளாட் கட்டுறதுக்கு அவங்க அம்மா ஆசைப்பட்டா. அதை ரெண்ட் கண்ட்ரோல் மூலமா நான் தடுத்தேன். காசுக்காக இல்ல, சாதாரண குடும்பங்கள் நாளைக்கு வீடு இல்லாம தவிக்க கூடாதுங்கிறதுக்காக. அந்தஸ்த பார்க்காம அந்த பெரிய மனுஷன் உங்க அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த நன்றிக்காக அவகிட்டே நான் பிரிஞ்சிருந்தாலும் அவ யார்கிட்ட ஏமாறாம பாதுகாத்துட்டு இருக்கேன். டேடி நீங்களும் அம்மாவும் நடந்ததை மறந்து எப்ப ஒண்ணு சேர போறீங்க? ஒண்ணு சேர்றதா? ஒண்ணு சேர முடியும் நீ நினைக்கிற? ஏம்மா இந்த ரெண்டு தண்டவாளமும் ஒன்னா சேருமா? சேர்ந்தது ரயில் தடம் புரண்டுடும். அப்படித்தான் நானும் உங்க அம்மாவும். குட் ஈவினிங் மம்மி. குட் ஈவினிங் அம்மா. அப்பா உன் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு தெரியுமா? போன்ல பேசுறப்ப சொன்னாரு, இப்பெல்லாம் தனிமை விட ரொம்ப வாட்டுதா, கைய கால வலிச்சா யாரும் பக்கத்துல இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு, அடிக்கடி நெஞ்சு வலி வருதா. நீ அம்மா சொல்றது கேட்டுக்கிட்டு அம்மா பொண்ணா வேறு, அவ மனசுல உள்ளத வெளியில காட்டிக்க மாட்டா, கட்டுவாளே தவிர ரொம்ப நல்லவனாரு. என்ன பத்தி இப்பவாத புரிஞ்சா சரி? நான் எப்பவுமே சொல்லுவேன் ராதா, நமக்குள்ள சண்டையோ சச்சரவோ அது நாலு சேவத்துக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வெளியில நாலு பேருக்கு தெரிஞ்சா நம்ம அந்தஸ்துக்கு தான் அவமானம்னு. இனிமே இந்த வயசுக்கு மேல இதெல்லாம் அவருக்கு யாரும் புரிய ரியலைஸ் பண்றாரு. ஆனா நீதான் என்னடி நான்தா, எப்ப பார்த்தாலும் நான் வர வர இந்த வீட்டுல அப்பா போற நான் ஜாஸ்தியா போச்சு. காலையில இந்த புத்தகத்தை தொட்டே போய் படிக்கிற வேலையை பாரு, போடி. அவனுக்கு நெஞ்சு வலியா? என்னாலும் சரி, நாளைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வரும்போது மனசு விட்டு கண்டிப்பா அவர்கிட்ட பேசிடணும். ஆமா, தேன் மணக்குது தேங்காய் மணக்குது சமையல் அறையிலே. என்ன அர்ச்சனா, உன் கையாலேயே டிபன் பண்ற? இன்னைக்கு பொண்ணு பார்க்க யாராவது வராங்களா? என்ன பாக்குறதுக்கு என் மாப்பிள்ள வருவாரு. என்னது இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இல்லையா? அது வரும். ஓஹோ வரட்டும் வரட்டும். இது எப்போ வரும்? இங்கேயே செப்பு கொட்டாதீங்க, முடிஞ்ச உடனே அங்க வரும். போய் மீட்டிங்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க, அரை மணி நேரத்துல நான் வரேன். இதோ சீக்கிரம் போங்க. குருசாமி இந்த ரவை வறுத்துட்டேன், சரி, நிறைய நெய்ய ஊத்தி கேசரி கலரு, சரி, இது ரெண்டத்தையும் தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வா. சரிம்மா. மிஸ்டர் சிவராமன், ஓ அவரு கார் அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிட்டேன் மேடம். வருவாரா? நம்ம வண்டி திருப்பி அனுப்பிட்டாரு, அவரே வந்துடுறேனாரு. ஜாயின் டைரக்டர் வந்த உடனே ஜாயின் ஆயிடலாம். மீட்டிங்க பத்தி சொன்னேன். என்னோட ஃபைல் கொடுங்க. திஸ் இஸ் யுவர்ஸ். வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போனஸ் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எல்லாம் ஒழுங்கா வரதா? இல்லாட்டி சொல்லுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் குடி பிடிக்கிறேன். உங்க மாதிரி ஏழைக்கு இறக்கப்படுறவங்க இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் நல்லதுதாங்க செய்யும். இங்க நல்லா இருக்கணுங்க. தன்மானத்தை கத்து கொடுத்த குருவே நீங்க தானே? நாங்க சிகரெட் பிடிங்க, நீங்களும் பிடிங்க. ராஜவேலண்ணே உங்க கையால வழக்கம் போல எனக்கு ஒரு பீடி கொடுப்பீங்களா? அதை கொடுங்க.
நிற்பீங்க மேடம். இவருக்கு ஒரு அந்தஸ்தே கிடையாதா? எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? வேண்டாத வீண் பெருமைக்காத்தானே. தேங்க்யூ சார், கொடுங்க. சார் கையெழுத்து போட்டாருமா? ஐயோ, லட்டுவா? வேண்டவே வேண்டாம், இது திருட்டு பட்டத்தை வாங்கி கொடுத்துரும். ஜாயிண்ட் டைரக்டர்ன்ற முறையில வருஷ சம்பளத்தையும் ஷேரையும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கு, அதை நீங்க இன்னும் டிரா பண்ணவே இல்ல. எஸ் நான் குடியிருக்கிற பழைய பில்டிங்ல எல்லாரையும் காலி பண்ண சொல்லி ரெண்ட் கண்ட்ரோல்ல கேஸ் நடந்துச்சு, அது குடியிருக்கிறவங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்க என்ன ரேட்டுக்கு பேசிருந்தீங்களோ அதே விலைக்கு அவங்க சார்பில் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தர வேண்டிய பணத்துல அந்த பணத்தை கழிச்சுக்கோங்க. மீதிய படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் வச்சு ஹெல்ப் பண்ண போறேன். யோ மேனேஜர், நான் ஒரு அனாதை, எனக்கு நாலு பேர் வேணும் இல்லையா? செய்யற தர்மம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையா வரும். மிஸ்டர் சிவராமன் மேடம், ஸ்வீட் எல்லாம் கொண்டு போய் குப்பையில கொட்ட சொல்லுங்க. எஸ் மேடம். சார், அடே வாங்கம்மா வாங்க. என்ன விஷயம்? வருஷம் நீங்களும் சுமங்கலியா இப்ப இருக்கிற மாதிரி உங்க புருஷன் கூட சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கணும். போயிட்டு வாங்க. அவர் கொடுத்த புடவைன்னு தெரியாது, எப்படியோ எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டியதை சேர்த்தாச்சு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அந்த பகவானுக்கு நன்றி சொல்லலாம். எனக்கு ஒரு ரவிக்கு துண்டு கூட இதுவரைக்கும் யாரும் வாங்கி கொடுத்தது இல்ல, புடவையே வாங்கி கொடுத்திருக்கீங்களே. உனக்கு என்னம்மா ராசாத்தி? என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயசாயிருமா, இன்னும் எவ்வளவோ வாழ்த்தணும்னு தான் மனசுல இருக்கு, பயமும் கூடவே இருக்கு. என்ன பயம்? உங்க கழுத்து நெத்தி எப்பவுமே நிறைஞ்சிருக்கணுமா. உன் தாலியும் அத கட்டினவரும் எப்பவுமே உன் கூட இருக்கணுமா? நான் பயமா இருக்குன்னு சொல்லல, அதான். எனக்கு ஒரு 200 ரூபாய் பணம் தேவை. ஆனா அலாவுதீன் பூதத்துக்கு பிறந்த பையல தினமும் என்கிட்ட அதுவானு இதுவானு கேட்டு தேய்க்கிறியடா. நீங்க தான் அவளை காதலிக்க சொன்னீங்க. அவளை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக முடியும்? வெறுங்கையோட போகாத, போற போது கடல உண்ட கமல் கிட்ட வாங்கிட்டு போ. டேய், தினமும் ஏதாவது வாங்கி கொடுத்து காதல்ல ஸ்மூத்தா இருந்தா சாம் கிடையாதுரா. ஸ்மூத்தா இருந்தா காதல் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா வெறுத்து போயிடும். டேய், காதல்ல ஊடல் இருந்தா தான் இன்ட்ரெஸ்ட். ஊடல்னா? சரியா போச்சு போ, உனக்கு எல்லாத்தையும் விளாவரியா சொல்லணும். ஒரு சின்ன சண்டை, சச்சரவு, சின்ன முனைகள், அழுகை, இதெல்லாம் கலந்ததுதான் ஊடல். அப்பதான் அந்த பொண்ணுக்கு உண்மையில உண்மையான அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓஹோ, அப்படியா? ட்ரை பண்ற? ட்ரை பண்றியா? இரு இரு, அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தான். என்ன விஷயம் சொல்றேன்?
லவ் பண்ணிட்ட மாட்டியா? சேச்சிங்க, பெரிய காதல் இளவரசன் நினைப்போ. சரி சரி, நான் வரட்டுமா? வந்த உடனே புறப்படணுமா? நீங்க வந்தது தான் லேட். அப்புறம் நான் முக்கியமான ஒருத்தரை சந்திக்கணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சீ யூ. என்ன இவ அடிக்கடி யாரையோ பாக்கணும்னு போற? யார பாக்க போற? நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க? கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவேன். உங்க டேடி என்ன விஷயம்? ஏன் வந்த? அந்த விஷயம் தெரியுமா? ராதாவும் முரளியும் காதலிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல திமிர் துணி விட்டு போச்சுன்னு அர்த்தம். இதை நான் அடுத்து சொல்லி ஆகணும். அந்த பயலுடைய கைய கால உடைச்சு புத்தூருக்கு அனுப்பிச்சு தீரணும். அடிக்கடி அவன் கைய கால உடைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ் கதை உடைக்காத பண்ணி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளு. நான் வயசுல பெரியவன், அனுபவஸ்தன். நான் சொல்றத கேப்பியா? இந்த ராதா முரளியினுடைய காதலை எப்படி பிரிக்கணும்னா, முள்ளு மேல போட்ட துணி மாதிரி அலக்கா எடுக்கணும். அத எங்கிட்ட விட்டு அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். பைசானாலே இப்படிதான் போல இருக்கு. ஆபீஸ்ல போட்டோவை காட்டினே அவன் தான் அங்க புள்ள புடிங்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை ஒரேடியா தாளிச்சிடு. நான் போய் ராதாவை கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு நூறாயிருக்குமா? என்ன இப்படிக்கு போட்ட புல்லு? என்ன முரளி இது? ஊருல அவன் எதோ சாதிக்கிறான். நீ என்ன புல்ல பிடிக்கிட்டு இருக்கிற? எங்க உன் லவர்? அவன் மோசம் பண்ணிட்டேன். இன்னொருத்தன ரகசியம் தீர விசாரிக்காம ஒண்ணும் கதைக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு யாராவது சொந்தக்காரமா இருக்கும். ஒரு அம்மா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அப்பா, ஒரு ஐயா. அவன் அந்த ஆளோட நெருங்கி பழகிறத கண்ணால பார்த்து காதல கேட்டேன். இவ்வளவுதானே மேட்டர்? இத சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள். நீயும் யாராவது ஒரு பொண்ண பார்த்து காதலிக்கிற மாதிரி நடி. அது அந்த பொண்ணு பாக்கட்டும். மனசு வெடிச்சு துடிச்சு உண்மை வெளியில வந்துரு. எப்படி? யார காதலிக்கிறது? நீ ஒரு ஆள என்ன முறையில எந்த வேலையை மாத்திர நீ? நான் எங்க போய் யார? நம்ம சிஷ்யம் பூந்து விளையாடுறா. போயிடா, அதை கூட்டிட்டு வரணுமோ? வேண்ட வேண்ட, கொஞ்சம் ரசிக்கலாம், அப்புறம் போலாம். பாத்தியாமா அந்த அநியாயத்த? என்ன விஷயம்? வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிட்டீங்களே. நான் பாட்டு ஸ்மூத்தா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஊடல் வேணும்னு ரேக்கி விட்டீங்க. ஒரேடியா ஊத்திட்டு போயிடுச்சு. ராதா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். கார் கண்ணாடியை முடிக்கிறான். பத்து நாள் ஆச்சு அவளை பார்க்காம. என் கண்ணு மெட்ராஸ் ஆகி வந்த மாதிரி செவந்து போச்சு. ஊடல், காதலியோட கதவு மூடல். Are you happy? When I'm here, no fear. அப்ப நான் உடனே ராதாவை பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. Come on. இந்த பிளானை நீ ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணின ஆபத்துல தான் முடியும். பாத்தியா, இதுதான் பங்களா, இதுதான் காம்பவுண்ட் வால், இது கேட். இங்கேதான் ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் சைக்கிள் பெல் சத்தத்தை கேட்டா ஓடி ஒளிஞ்சுக்குவான்.
ஏன் தெரியுமா, அவன் கடன் வாங்கி இருக்கிற ஈட்டிக்காரன் வந்துருவானுன்னு பயந்துதான். ஈட்டிக்காரன் புடிச்சா முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். அந்த வாட்ச்மேன் வாழ்க்கையில வாங்கின கடனை திருப்பி கொடுத்ததும் இல்ல, அவன் வேலையை ஒழுங்கா செஞ்சதும் இல்ல. அவன் ஓடின உடனே காம்பவுண்ட் கேட்ட எதுவா திறந்துட்டு உள்ள போ. வாசல் ஒரு கேட்டு நாய் காவலுக்கு இருக்கும். அது ராதாவோட தாத்தா, அதாவது அர்ச்சனா கூட அப்பா கூட விஸ்கி குடிச்சு பழக்கம். அது ரொம்ப விசுவாசமான நாய். விசுவாசம் வீட்டுக்காரருக்கு இல்ல விஸ்கிக்கு. அதனால போற போது 12 நம்பர் சாராய கடையில இருந்து ஒரு 200 மில்லி வாங்கிட்டு போ. தவறி போய் நீ குடிச்சிடாத, நாய்க்கு ஊத்து, குடிச்சதும் மயங்கி படுத்துரும். பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுல ஏறினா ராதாவோட ரூம் பால்கனில சுலபமா குதிச்சிடலாம். மரம் ஏறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா குரங்கு பயல நீ ஈஸியா ஏறுவ. ஏன்னா ராதாவை பாக்கணுங்கிற ஆசையில. ஆசை என்ன விரட்ட, நான் தான் உன்னை விரட்ட, சுவரேறித்தான் வந்து குதிச்சேன், வாரி அணைச்சேன். ஏதேதோ நினப்புதான் எனக்கு தான், மனசுல பொறக்கத்தான் தூங்காது. வந்து குதிச்சே மாறி அணைச்சே பூக்கத்தான் நாம் பார்க்கத்தான், பாலாரும் தேனாரும் பாய, நீராடத்தாம் போராடத்தான், நீ பாதி நாம் பாதி சாய. காதோடு காதல் நாம் கொஞ்ச தோத, ராவோடு ராவா ராஜாவே பாபா. ஏணி மேல ஏணி வச்சு ஏறுவேன், இந்த மாடி வீட்டை தேடி வந்து சேருவேன். வந்து குதிச்சே மாறி அணைச்சே ஏதேதோ நினப்புதான் எனக்கு தான், மனசுல பொறக்கத்தான் தூங்காது. சண்டையில ஒரு பொண்ணோட படிப்பையும் வாழ்க்கையும் பாழாக்கணுமா?
ஏற்கனவே ராதா உங்க ரெண்டு பேர் பிரிவு பத்தி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இப்போ ராதாவுக்கு என்னாச்சு I have lost to my brilliant student மேடம் அவங்க அம்மா ஏத்திக்கு வந்து டிசி வாங்கிட்டு ராதாவை காலேஜ் விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க நான் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் தகப்பும் சரியில்லை அதனால மகளோட படிப்பும் மனசும் பாழாயிடும்னு சொல்லிட்டாங்க அப்படியே राधा ஒண்ணும் தெரியாத அந்த குழந்தைய குடப்பி ஊர் பேர் தெரியாத அந்த பையனை அவளோட பழக விட்டு காதலங்கற பேரால மனசைய கலச்சிட்டு இன்னைக்கு தகப்பாவோட கொண்டாடிட்டு வந்து நிக்கறீங்களே உங்களுக்கு ரெக்கமா இல்ல you are never behaved as a father you are a very pimp அச்சனா yes நீங்க அவளுக்கு அப்பா மாதிரி நடந்துக்கவே இல்ல கேவலம் கேவலம் ஒரு மாமா மாதிரி நடந்துக்கிட்டீங்க மாமாடி நான் மாமா தான் ஆனா என் பொண்ணுக்கு இல்ல அந்த பையனுக்கு அதுவும் பாய் மாமா இல்ல தாய் மாமா what do you mean எஸ் நீ நினைக்கிற மாதிரி அனாதி இல்ல எந்த சகோதரிய ஏட பணக்கார வித்தியாசம் பார்த்து திருட்டு பட்டம் கட்டி அனுப்பிச்சியோ அந்த சகோதரியோட மகன் எங்க அக்காவை பார்க்கிறதுக்கு நான் கிராமத்துக்கு போயிருந்தேன் அவளுடைய பையன் வேலை தேடி ஊரு விட்டு போயிட்டதா சொன்னாங்க தற்செயலா நான் அவனை ரயில்ல பார்த்தேன் கூடவே கூட்டிட்டு வந்து உன்னை அடக்க ஆயுதமா தயார் பண்ணேன் உங்க அப்பா என்ன மாப்பிளையாக்கி அந்தஸ்து தர பார்த்தாரு ஆனா நான் அவனுக்கு அந்தஸ்து கொடுத்து என் மாப்பிளையாக்கிக்க போறேன் राधा अपने को कल्याण से जवाब के पोरे। नो, ये तो मेरे पागल कल्प। इन तक कल्याण नरक का आधा ना नरक बड़ा आटे। नरक को, नी एंग काल ले बड़ा तांप पोरे, आधा तां क्लाइमैक्स। निंगे एंग टाइम आमना। आमा, ये तो पतिला डिस्कस पढ़ने पर नेहरा मिले। क्लाइमैक्स आरम बच्चे, नी उड़ाये ऊटी की पोरे। ऊटी का? Yes. அவ வீட்டு கடைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் நீ போனே அவளோ நீ விளைவு அர்ச்சனா அந்த பொண்ணோட படிப்பு நிறுத்தி ஊட்டிக்கு அனுப்பிச்சிட்டா அவளுடைய ஒண்ணு விட்ட சகோதரன் ஊட்டில ஒரு குடிகார இருக்கான் அவ வீட்ல தான் இவ இருக்கணும் நீ உடனே ஊட்டிக்கு போய் 48 மணி நேரத்துல ராதா வெளுத்திட்டு இங்க வர அவுட் அப்ப நீங்க அவுட் ஆண்டி நீ உடனே ஊட்டிக்கு போகணும் ராதாவை பார்க்கிறதுக்காக அந்த பையன் கண்டிப்பா அங்க வருவான் மதன் நீ அன்னைக்கு சொன்னியே அடி வத புத்துறன்னு ம் அதை இப்ப நடத்து மிச்சத்தை நான் பாத்துக்கறேன் உனக்கு எத்தனை ஆளுங்க வேணாலும் கூட்டிட்டு போ எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை மேனேஜர் கேட்டிட்டு உனக்கு வேண்டியதை வாங்கிக்கப்பா ராதாவை பத்திரமா பாத்துக்கப்பா இது பாரு ராதாவும் பொறுப்பு இது இது என் மான பிரச்சனை ஆண்டி உங்களுடைய மான பிரச்சனை தான் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை இது என் வீரத்துக்கு சவால் மேனேஜர் ஐயோ மேனேஜர் டேய் பொடியா ஊட்டி போணும்னு ஆசை வெச்சுக்காத மீறி போனே உன் வீட்டுக்கு உன் சாம்பல் தான் போஸ்ட்ல போவும் பாட்டு சும்மா நிக்கிறீங்களா Yeah.
ராதா வாமா, சொன்ன கேளுமா, அடம் புடிக்காதம்மா, வாமா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் பட்டி கிடந்தே சாப்பிட போறேன். பட்டி கிடந்தா சாக முடியாதுமா, பாய்சன் சாப்பிட்டா தான் சாகலாம். என்ன பாத்தியா, ஏ மாதிரி சோக காதல நீயே அனுபவிக்காதம்மா. பேசாம உங்க அம்மா சொல்ற பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீ அவனை காதலி. எல்லாரும் முன்னால காதலிப்பாங்க, நீ பின்னால காதலி. எனக்கு பசிக்குது வாமா. உங்களுக்கு பசிச்சா? உனக்கும் பசிக்கணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். உன்னை பட்டினி போட்டு நான் எப்படிமா சாப்பிட முடியே? வாமா. மாட்டே மாட்டே. மாட்டியா? மாட்டே. பூவா தலையா போட்டு மத்தையவே கேக்குறேன். ஆஹா, அன்னைக்கு வச்ச பூ வாடாம அப்படியே இருக்கு, அன்னைக்கு வச்ச அதே பொட்டு அழியாம அப்படியே இருக்கு. லட்சுமி, நான் சாப்பிடலாமா இல்ல இவளோட சேர்ந்து பட்டினி கிடக்கலாமா? பூ விழுந்தா நீ சரின்னு சொல்ற, தலை விழுந்தா வேண்டான்னு சொல்ற. தடா, எங்க காசு காணும்? யானுங்க யானுங்க என்கிட்ட இருக்குதுங்க. லட்சுமி, பச்சை பிள்ளைய பட்டினி போட்டு நீங்க மட்டும் சோறுங்களாமா? வேண்டாம்மா. ஏம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்ற, அதுவும் இந்த இடி அடிக்கிறியம்மா. லட்சுமி, எனக்கு பசிக்குதுமா. வவுறு பச்ச பிராந்தி குடிங்க. என்னது பிராந்தி குடிங்க? பிராந்தி குடிங்க. பிராந்தி என் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல லட்சுமி. லட்சுமி 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 லட்சுமி, இவட தாலிக்கு இருக்கறங்க. இவட தாலிக்கு? இவட தாலிக்குங்க. சூ, தொட்டு தொட்டு பேசாத, விசிக்கி குடிங்க. குடிக்கிறனே, சும்மா சிலுமிசம் பண்ணாத. இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணி தான் அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்னையும் பட்டினி கிடக்க சொல்றால லட்சுமி. லட்சுமி லட்சுமி, ஓ நீ இங்க வந்துட்டியா? நீ நினைச்சா வெளியே வர்ற, நினைச்சா உள்ள போற. என்ன லட்சுமி நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிறா? பைத்தியக்காரனா புரியல. நான் என்ன நினைச்சு அழுகிறதா, உங்களை நினைச்சு அழுகிறதான்னு தெரியல. நீ உங்க அம்மாவை நினைச்சாடு, நான் உங்க அத்தையை நினைச்சாடறேன். சாப்பிட வாங்க மாமா. நீ சாப்பிடுவல்ல? நிஜம்மா? வாங்க வா. கரெக்ட், இப்பதான் நீ சஞ்சீவி பெத்த பொண்ணு. ஒப்பம் கூட இப்படிதான், மத்தவங்களை சாப்பிட வச்சு அவன் சந்தோஷப்படுவான். இப்ப நான் உன்னை சாப்பிட வச்சு சந்தோஷப்பட போறேன். நீங்க சாப்பிடுங்க மாமா. நான் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டே சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. பாட்டு போட்டுமா? கையில உள்ள தேகம் குளிர். என் கண்மணி, என் காதலி, என் ராதா, நீ எங்கே, நீ எங்கே? ஓடும் மேகம், ஓ மேகமே ஓடும் மேகமே, எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு. நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு. அவள் இல்லாமல் இங்கேதான் நாம் வாடினேன். ஓ மேகமே ஓடும் மேகமே, எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு. நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு. அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன். Oh,
கணா காண்கிறேன் கண்ணை விட்டு போகாத வண்ணமல்லவா நெஞ்சை விட்டு நீங்காத எண்ணமல்லவா துடிக்கிறேன் துடிக்கிறேன் அவளை நான் அடைக்கிறேன் ஓ மேகமே ஓடும் மேகமே எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன் ஓ மேகமே ஓடும் மேகமே அதோ வானிலே அலை போலவே புறா கூட்டமே உலா போகுமே என்னை விட்டு போனாளே சின்ன கிளியே கண்ணீர் விட்டு நான் வாடு தன்னந்தனியே இணையில்லா பறவை நான் இசையில்லா கவிதை நான் ஓ மேகமே ஓடும் மேகமே எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன் ஓ மேகமே ஓடும் மேகமே இப்படி போகுதா காதல் கதை உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன் ராதா விட போறது இல்ல வாராதா இருக்கணும் உனக்கே போதும்டா தள்ளுங்க லட்சுமி நான் உன்ன பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி இதுகளும் கஷ்டப்படணுமா இதுக்கு ரெண்டையும் நான் ஒண்ணா சேர்க்கறதா முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்ற ஐ உங்க அத்தையே உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்க்க சொல்லிட்டான் நாளை காலையில உங்க ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் அதுக்குள்ள ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க நான் மட்டும் அடிச்சுவேன் நாங்க இந்த ஊர்ல இன்னும் பத்து நாள் தான் இருக்க போறோம் அமெரிக்காவுக்கு போனா திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷமா தான் ஆகும் அதனாலதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணை கையோட கூட்டிட்டு போலாம் இருக்கோம் ஓ எனக்கு ஒரு அப்செக்ஷனும் இல்ல நாளைக்கு வேணும்னா முகூர்த்தம் வச்சுக்கலாமே என்ன கூப்பிடுங்க பையன் பாக்கட்டும் பொண்ணு அத பாருங்க இப்ப லீவ் இல்லையா அதனாலதான் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கா குன்னூர் தட் இஸ் நியர் ஊட்டி அங்க என் கசின் பிரதர் மிஸ்டர் தேவதாஸ் இருக்காரு அவர்தான் நம்ம எஸ்டேட்ல பாத்துக்கிறாரு நான் ட்ரிகால் போட்டு சொல்லிடுறேமா உடனே வரச்சு ஓகே அப்ப உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் அது ஹஸ்பண்ட் அவரு வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன இது பாருங்க நீங்க திடீர் வந்துட்டீங்கல்ல அதனால அவருக்கு அவர் எப்பவுமே ரொம்ப பிஸிங்க பிசினஸ் விஷயமா அடிக்கடி இருப்பாரு ஆமா கூட அதிக தொலைவில் இல்லைங்க ஒரு 35 மைல்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காரு போன் வந்தது ஆமா வந்தது ஆமா அது வந்துங்க எனி மொமெண்ட் வந்துருவாரு அவருக்கு அதை காத்துட்டு இருக்கணும் நம்ம சீக்கிரம் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமே அவர் இல்லாம நிச்சயம் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரிச்சு பேசுறீங்களே அவங்க ஓர் உயிர் ஈர் உடல் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாங்க அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமைங்க என்ன இது ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இதுக்கெல்லாம் தயக்கம் காட்டுறீங்க நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாங்க என்னதான் ஃபாரின்ல செட்டில் ஆனாலும் நம்ம சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் விட்டுற முடியுமா அவர் இருக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்றதுதான் முறை அது வந்து இதாருங்க வந்துட்டேன்
ஒரு நிமிஷம் வாங்க. தேங்க் யூ. அரவுரே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடலாம்னு பார்த்தா கிணறு விட்ட பூதம் வரப்பட்ட கதையா திடீர்னு அப்பாவை கொண்டாங்கிறாங்களே. இத பாருங்க, போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க. அவர் நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரே. சபதம் கிபதம் பத்திரிக்கை எல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க வயச மருந்து அவர் கால பிடிப்பீங்களோ கையை பிடிப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எண்ணி பத்தாவது நிமிஷம் அந்த ஆள் இங்க இருக்கணும். இப்ப பாருங்க, போகும்போது என்னோட அந்த ஃபாரின் சூட் கேஸ் அதனோட கல்யாண சூட்டி இன்னும் இங்கதான் இருக்கு. அதையும் கொண்டுட்டு போய் கொஞ்சம் டீசென்டா கொஞ்சம் அந்தஸ்தா கூட்டிட்டு வாங்க. போக அர்ச்சனா, எது முடியாதோ அதை எங்கிட்ட சொன்னா எப்படி நான் செய்வேன்? உங்களை இத்தனை வருஷம் மேனேஜர் அந்த வீட்டுல எதுக்கு வச்சிருக்கு? சூட் கேஸ் எடுக்கதான். போய் சீக்கிரம் எடுத்து போக. சீக்கிரம் போக. ஓ ஹலோ அர்ச்சனா ஹியர். ஆண்டி, நான் ஊட்டில இருந்து மதன் பேசுறேன். இங்க நிலைமை முத்தி போச்சு. உங்க தம்பி இல்ல அந்த ஊட்டி குருமிட்ட அமெரிக்கன் மாப்பிளையா? காத்துக்கிட்டு இருந்தவன் நானு. நேத்து வந்த பைய இங்க, அமெரிக்கன் மாப்பிள அங்க. ஆண்டி, ராதாவோட நானு உங்க மாப்பிளையா வந்து உங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்க வர. ஹலோ, வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜர். கூட்டிட்டு வந்துட்டீங்க. வாங்க, அங்க எல்லாம் உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. இவரே மிஸ்டர் பத்தின நியூயார்க்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம பொண்ணு ராதாவை பொன் கேட்டு வந்திருக்காங்க. இது அவர் சன் மிஸ்டர் ரகுநாத். ஹலோ, ஹாய். உட்காருங்களே, நான் உங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கூலா கொண்டு வரேன். அச்சனா டார்லிங், எனக்கு கொஞ்சம் ஐஸ் ஜாஸ்தி போட்டு கொண்டு வா. ஓ, நிறைய ஐஸ் போட்டு கொண்டு வரனே. மிஸ்டர் பதி, நான் வெளியூர்ல இருந்து வரல, பக்கத்துல வெங்கட்ராமன் தான் வந்திருக்கேன். அவ சும்மா புழுகிறா. ஆமா, எது விஷயமா பாக்க வந்தீங்க? உங்க மகளை எங்க மகனுக்கு கல்யாணம் பேச வந்தோம். ஓஹோ, அத அம்மா கிட்ட பேசுங்க. என்ன இருந்தாலும் அப்பா கிட்ட பேசுறதுதான் முறை. அவ அப்பா கிட்டே பேசுங்க. நீங்க மிஸ்டர் பதி, அந்த பொம்பளைக்கு நான் தான் புருஷன் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு நான் தான் அப்பாவான்னு அவ அம்மாவை கேட்டுத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. இப்படி சமயம் பார்த்து சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன பொய் வாங்கணும்னு இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்களா? என்னைக்கு நீங்க எந்த வீட்டை விட்டு போனீங்களோ அன்னியில இருந்து வேறொத்த நிழல் கூட என் மேல படாம நான் வாழ்ந்துட்டு இருந்ததே. நீங்க பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போன அந்த குழந்தைய இத்தனை வருஷம் கட்டி காத்துனேன். அதுக்கு தண்டனையாவா இப்படி இப்படி ஒரு வார்த்தை நீங்க கிட்ட சொன்னீங்க? வேண்டாங்க, என்னங்க வேண்டாம், உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குற வேண்டாம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட உண்மை சொல்லிருங்க. நம்ம நம்ம ராதாவோட எதிர்காலத்துக்காக தயவு செஞ்சு நீங்க தான் கவப்பான்னு சொல்லிடுங்க. பிளீஸ் சொல்லுங்க. அச்சனா, எதுக்கு அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஆடுற? நான் என்ன சொல்லிட்டேன்? பொண்ணுக்கு அப்பா யாருன்னு அம்மாவை கேட்க சொன்னேன். அது கூட ஏன்னா நீ அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன சொன்ன? நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பாவா? நீங்க ராதாவுக்கு அப்பா இல்ல, யூ ஆர் எ ப்ளடி பிம்ப்னு சொன்னேன். அதையும் இங்கிலீஷ்லயும் தமிழையும் மாத்தி மாத்தி சொன்னேன். இப்போ உங்ககிட்ட இருந்து வரவேஷ்டம் பையன், அன்னைக்கு நான் எந்த அர்த்தத்துல சொன்னேங்கறத புரிஞ்சுக்காம நீ இப்போ சரி சரி நமக்குள்ள இருக்கிற சண்டையில அப்புறம் வச்சுக்கலாம். இந்த பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம், அதனாலதான் அவர் ஏதோ வளர்றாரு. இவர் தான் ராதாவுக்கு அப்பா. நான் தான், அதனால இந்த கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியவனும். தீர்மானம் உங்களுக்கு கிடையாது. என்ன அந்த பொண்ணுக்கு? நான் இத பாருங்க, இவர் தான் எல்லா தீர்மானம் உங்களுக்கு சொல்லுங்க. இத பாருங்க, எங்க பொண்ணுக்கு ஏற்கனவே வேற பையனை பார்த்தாச்சு, அதனால நீங்க போகலாம். நீங்க உட்காருங்க, நீங்க போகலாம். என்ன போயிருக்க பாருங்க, எங்க பொண்ணு ராதாவுக்கும் என் அக்கா பையன் முரளிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ, அன்னைக்கு என்னோட வயிறு மோதத்தை தேடி லட்டுப்பிள்ளை வச்சு எடுத்துட்டு போனாரே. அச்சா, அந்த அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது. அச்சியே நடக்கும். பாக்கலாமா? பாக்கலாமா? நீங்க போலாம். வாங்க, கல்யாணத்தை சீக்கிரம் முடிப்போம், இல்லைன்னா ரெஜிஸ்டார் தூங்கிடுவாரு.
என்னங்கடா குத்து மதிப்பா வந்திருக்கீங்க? தயலமரம் வெட்டி கடத்திட்டு போலாம்னு வந்திருக்கீங்களா? அது யார் அவன்? அம்மன் கோயில் சூரத்தை புடிச்சிட்டு வந்திருக்கான். ஓ மருமவ ராதாவை கடத்திட்டு போக வந்திருக்கேன். அந்த பயல வெட்டி துண்டு போட வந்திருக்கேன். ஓஹோ இவங்க காதலுக்கு நீதான் வில்லனா? ஒரு சின்ன பயல அடிக்கிறதுக்கு இத்தனை அடியாட்களோட வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவனை தீத்து கட்டாம இந்த இடத்து விட்டு போக மாட்டேன். கைய நீட்டி பேசாதரா, கைய இல்லாம போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். வாமா. டேய் ராதாவ நடுவு நிப்பாட்டி இருக்க, ரெண்டு பேரும் மோதிக்கிங்க. எவன் சாகறானோ அவனுக்கு மாலை, உயிரோடு இருக்கிறவனுக்கு ராதா. மோதுங்கடா. நிச்சயம் பண்ணினவர சொந்த அத்த மகனே தாய் மாமா தாலி எடுத்து கொடுத்து முறப்படி செஞ்சுக்கிட்ட கல்யாணமா? நான் இப்ப இங்க வந்திருக்கிறது இங்கே புருஷன் கூட தங்கறதுக்காக இல்ல, உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போறதுக்காக தான். அம்மா நீ கூட
என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுமா? அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்சனால உன்னையும் அப்பாவையும் ஒன்னா சேர்ந்து பார்த்ததில்லம்மா. இப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணவாவது ஒரே ஒரு தடவை அப்பா பக்கத்துல நில்லுமா? பிளீஸ். என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? பெரியவர் வார்த்தை கட்டுப்பட்டு இவ்வளவு நாளா ஜாயின் மேனேஜிங் டைரக்டரா இருந்தாச்சு. எல்லா பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன்னு இதை எழுதியிருக்கேன். இனிமே என்னுடைய கையெழுத்தே தேவையில்லை. நவட்டுமா அர்ச்சனா கேட்டா என்ன சொல்றது? இந்த வீட்டுக்கு செஞ்சதை இனிமே நாட்டுக்கு செய்ய போறேன். என்ன மாதிரி திண்டாடுறவங்களுக்கு உதவி செய்ய போறேன். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாமியார். பேஷ், உங்க மனைவி மாமியார், நீங்க சாமியார், எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு எப்ப புரிஞ்சிருக்கு? எங்க போறீங்க? என் கடமை முடிஞ்சு போச்சு, நான் போறேன். உங்க கடமை இன்னும் முடியல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. கேளு. உங்க மாப்பிளைக்கு என்ன வேலை? அது வந்து என்ன மாப்பிளை வேலை தானே, வேற உத்தியோகம் ஒண்ணும் இல்லையா? எங்க அப்பா பண்ண தப்பி நீங்க செய்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா? இத பாருங்க, இனிமே என்னால ஆபீஸ் வேலை எல்லாம் செய்ய முடியாது. மாப்பிளைய கொண்டு போய் ஆபீஸ்ல உட்காந்து வேலையெல்லாம் கத்து கொடுங்க. கூடவே பொறுப்பா நீங்க இருங்க. என்னால இனிமே வேற எந்த உத்தியோகமும் செய்ய முடியாது. ஒரே ஒரு உத்தியோகத்தை தவிர. என்ன உத்தியோகம்? மனைவிங்கிற உத்தியோகம். சின்ன பசங்க கொஞ்சம் கூட அந்த சிலாமே ரொம்ப நாள் ஆச்சு. யூ விடுங்க, பெரிய உங்க பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அந்த சில மேல வாங்க. ஜோடி இப்படியும் ஒரு ஜோடி, இப்படி ஒரு ஜோடி, இதுதான் நம்ம ஜோடி. குடி குடிய கெடுக்கும், ஆனா குடிச்சாத்தான் கெடுக்கும். குடிக்கலன்னா கெடுக்கவே கெடுக்காது. சே, நம்ம அந்தஸ்துக்கு இப்படி குடி கூடாது. ஆனா உங்க அந்தஸ்துக்கு எப்படி குடிக்கணும் தெரியுமா? நீங்க குடிக்கவே கூடாது.